வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்ணுக்கிழங்கு மசியல். நல்லா டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது ஒயிட் ரைஸுக்கு, தோசை, இட்லிக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கண்ணக்கிழங்கு மசியலுக்கு 1/4 கிலோ கண்ணக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் அதுவும் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ஒன்று மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தண்ணி கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போது சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் சேர்த்து ஒரு அந்த கலர் சேஞ்ச் ஆகும், 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம். தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இது. இப்போ வந்து இந்த மசிச்சு வச்சுருக்க கண்ணக்கிழங்குல மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த உப்பு காரமாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிவிட்டு 5-8 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வைக்கணும். அடிக்கடி திறந்து பார்த்துட்டு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது இதை மூடி போட்டுருங்க. இது 5 மினிட்ஸ்க்கு 1 வாட்டி இதை திறந்து அடிக்கடி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அது கண்ணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் நெய் போட்டு இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இட்லி தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா தொட்டுக்கிறதுக்கு சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கட்டியாக ஒரு வானலில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு தொட்டுக்கிட சாப்பிட்லாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல டிஷ்ஷை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.